அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்ரி வினோத் நம்மளுடைய சேனலில் மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் பொதுவாக பார்த்தோன்னா நம்முடைய சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் வெட்டினரி ஃபிஷரிஸ் சம்ம அனைத்து வீடியோகளும் தொடர்ந்து போட்டிருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று பேட்சுக்கான ஃபோர்த் ரவுண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்கான பதிலும் பார்ப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் முடிஞ்சு ஸ்லைடிங் கொடுத்தவங்களுக்கு எப்போ வந்து அப்டேட் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டுருக்காங்க அதுக்கான பதிலும் நான் இப்போ வந்து அட்மிஷன் செல்லில் கேட்டிருந்தேன் அந்த ரெண்டு தகவலும் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்ப்போம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது இன்னும் இந்த காலேஜில் இருக்குது அதுவும் பார்ப்போம் நம்ம இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தானே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எல்லா அப்டேட்டும் நம்மளுடைய சேனலில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஒன் சேனல் ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்டேட் கரெக்டாக நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கான அட்மிஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது ஏன்னா பிகாஸ் ஜூலை சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஸில் சொல்லியிருக்காங்க அதுக்கான யார் யாரெல்லாம் கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து அஃபீஸலாக வந்து டிஎன்ஏலேருந்து மெயில் வரும் அந்த கன்சர்ன்ட் காலேஜ்லேருந்து மெயில் வரும் அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து டிஎன்ஏ வெப்சைட் அப்டேட் பார்த்துட்டுருங்க அதே மாதிரி உங்களுடைய மெயில் எஸ்எம்எஸ் ரெண்டுமே பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஸ்பாட் அட்மிஷன் சொல்லக்கூடிய ரெண்டுத்துக்கும் சம்மந்தமில்லாத மாதிரி ஒரு இது வந்து என்னென்னா இன் பர்சன் கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங் போயிட்டு இன் பர்சன் கவுன்சிலிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்ருந்தாங்க தேர்ட் ரவுண்டில் ஏன்னா தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேகன்சி அறிவிச்சிட்டாங்க ஒவ்வொரு காலேஜிலும் எவ்வளோ காலேஜ் எவ்வளோ வேகன்சி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜிலும் இருந்தது இப்போ அப்ளேட் காலேஜிலும் இருந்தது எல்லா கம்யூனிட்டிக்கும் இருந்தது தேர்ட் ரவுண்டில் நிறைய பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா இன் பர்சன்ஸ் போனாங்க ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரெட் மெம்பர்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க இருந்தாலுமே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அரௌண்டு ஒரு

உங்களுக்கு ஃபோர்த் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஃபோர்த் ரவுண்ட் ஆர் ஃபைனல் மாப் ஆஃப் ரவுண்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் லாஸ்ட் டைம் விடுபட்டுச்சோ வர முடியாமல் இருந்தாங்களோ அவங்களுமே கூப்பிட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் கெட் ரெடி எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க உங்களுக்கு மெயில் வந்தாலும் உங்களுடைய மீன்ஸ் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்லேயே வந்து ஒரு லிஸ்ட்டு வரும் யாரெல்லாம் வந்து அடுத்த ரவுண்டு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அதனால் வந்து நீங்கள் மிஸ் பண்ணவங்களும் சப்போஸ் உங்கள் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல டேரெக்டாக நீங்கள் உங்களுடைய கட் ஆஃப் இருக்கிறதுனால நீங்கள் நேரடியாக போயிக்கலாம் ஒன்று கண்டிப்பாக உங்களுடைய பேர்லாம் வரும் பேர் வரும் உங்களுடைய எத்தனை செஷன் உங்களுக்கு வந்து கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வரும் நீங்கள் மெயில் வருதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காம நிறைய பேர் ஏமாந்து போனதே அதுதான் லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கடைசி மினிட்ல வந்து மெயில் வந்துச்சு சார் நாங்கள் பார்க்கல போக முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தாங்க நிறைய பேர் டைரெக்டாகவே போய்ட்டு விட டிஎன்ஏவில் வெப்சைட் டிஎன்யூ அட்மிஷன் செல்லையே பார்த்துட்டு கேட்டு வந்திருக்காங்க அவங்க சொன்ன பதில் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம் அதனால் நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க சார் கண்டிப்பாக எங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை அடுத்த ரவுண்ட் கூப்பிட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க அதனால் அந்த ஃபோர்த் ரவுண்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு என்றைக்கு டேட்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா இன்னைக்கு டேட்னா மேபி உங்களுக்கு வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து புதன் வியாழன் வந்து உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க எங்கள் கோயமுத்தூர் ஏன்னா அப்படின்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் ஓப்பன் ஆயிருது அதனால் பார்த்துக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடிங் அப்டேட் ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க அந்த செகண்ட் ரவுண்ட் ஸ்லைடிங் இன்னும் வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் ஆகாம இருக்காது அதனால தான் யாருக்கும் தெரியலன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அட்மிஷன் செல்லில் கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் அப்டேட் ஆகலாம் நீங்கள் நேரடியாக போய் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் அங்கே டிஎன்ஏவில் கோயம்புத்தூர் டிஎன் நகரே அட்மிஷன் செல் வந்து ஆல்வேஸ் உங்களுக்கு மாணவர்களுக்காக தான் இருக்காங்க நீங்கள் நேராக போய் கேட்டுக்கலாம் இதுதான் இப்போதைக்கு அங்கே கிடைச்ச தகவல்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் சார் இந்த பிஎஸ் அக்ரிகல்ச்சருக்கான அப்ளிகேஷன்ஸ் எப்போ சார் கொடுப்பாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க நிறைய விவசாயம் சரி பேரண்ட்ஸும் சரி ஏன்னா இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பாஸ் அவுட் ஆகியிருக்காங்க இல்லைங்களா ஸ்டூடண்ட்ஸு அவங்களுடைய மார்க்கு எப்படி கால கால்குலேஷன்ஸ் கட் ஆஃப் அதெல்லாம் லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்முடைய சேனல்ஸ் ஃபாலோ இருக்காங்க உங்களுக்கு வந்து அது சம்பந்தமான வீடியோக்கள் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து போட போகிறேன் கண்டிப்பாக அந்த சமயத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்